தலா அஜித் நடிப்பில் கடந்த தீபாவளி அன்று வெளிவந்த வேதாளம் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது இப்படத்தை தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் தயாரித்திருந்தார் ஒரு மொழியில் வெற்றியடையும் படத்தை வேற்று மொழியில் ரீமேக் செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் வேதாளம் படத்தை தெலுங்கில் பவன் கல்யாண் நடிப்பிலும் கன்னடத்தில் புனித் ராஜ்குமார் நடிப்பிலும் தயாரிப்பாளர் ஏ ரத்னம் ஒரே நேரத்தில் இரண்டு மொழிகளிலும் ரீமேக் செய்ய திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்தன இந்நிலையில் இப்படத்தை ரீமேக் செய்வதில் திடீர்ச்சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது ஒரு படத்தை ரீமேக் செய்யும் போது அப்படத்தின் தயாரிப்பாளர் மட்டுமின்றி அப்படத்தின் கதையை எழுதியவரும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் வேறு மொழியில் அப்படத்தை ரீமேக் செய்ய இயலும் வேதாளம் படத்தை மொழி மாற்றம் செய்ய இயக்குநர் சிவா சம்மந்தம் தெரிவிக்கவில்லை என்று செய்திகள் வந்துள்ளன அதற்கு காரணம் வேதாளம் படத்தை இயக்கியதற்காக இயக்குநா சிவாவிற்கு இன்னும் சம்பளமாகி இருப்பதாக கூறப்படுகின்றது அதோடு மொழி மாற்ற உரிமைக்கான தொகையும் சேர்த்து கொடுத்தால் தான் இயக்குநா சிவா சம்மதம் தருவார் என்றும் சொல்லப்படுகின்றது இதனால் வேதாளம் படத்தின் தாமதமாவதாக செய்திகள் வந்துள்ளன மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்